ஸ்நாக்ஸ் மாதிரி ஐட்டம் ஈவினிங் ஒரு ஒரு நம்ம ஃப்ரெண்ட்ஸாக கேங்காக வந்து இந்த மாதிரி ஸ்வீட் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்ணுன்னு சில இதெல்லாம் இருக்குல்ல. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் சுந்தர் ஃப்ரம் டாக்கான்டூப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி அப்படியே சும்மா இன்ஸ்டாகிராம் அப்படியே ஸ்வைப் பண்ணும்போது ஒரு வீடியோ நம்மளை டெம்ட் ஆகிருச்சு. ஃபுல்லாக வேற லெவல் ஃபுட்ஸ்லாம் இருந்துச்சு. அந்த ஃபுட்டெல்லாம் பார்க்குறப்ப இந்த கடைக்கு நம்ம போய் ஆகணும்டா அப்படின்னு நமக்கு ஒரு டெம்ட் ஆகி அந்த கடைக்கு நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். அந்த கடை தான் இந்த கப்பா கஃபே. ஓகே, நம்ம மெனுவில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு ஆர்டர் பண்ணிடலாம். இதை நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணுறோம். நம்ம வந்து உள்ள மெனுவை பார்த்து ஆர்டர் பண்ணிட்டோம். ஆர்டர் பண்ணதெல்லாம் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு ஒவ்வொன்றா டேஸ்ட் பார்த்துடலாம். சார், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம், ஆர்டர் பண்ணதெல்லாம் வரட்டும். நம்ம ஆர்டர் பண்ணதில் ஃபஸ்ட்டு கேப்பர்சினோ நமக்கு வந்துருச்சு. என்ன விஷயம்னா, இதை பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி அழகாக ஹாட்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஹாட்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. ஆனாலும் நம்ம சாப்பிடும்போது இதெல்லாம் கலச்சு தான் ஆகணும். மொரட்டை சிங்கிள்ஸ்க்குலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நல்லா கலந்துச்சு, பிடிச்ச பாப்பா எப்படி இருக்குன்னு சொல்லி. நல்லா சுட சுட இருக்குது. ஆக்சுவலி இந்த காஃபியோட அந்த ரிச் டேஸ்ட் இருக்கும்ல, நல்லா அந்த டேஸ்ட் நல்லா தெரியுது. என்ன இது? விஷயம் என்னன்னா, இப்போ இது குடிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது இவங்களுக்கு ஏன் இவ்வளோ ஃபேன்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து இதை கடை திறக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டோம். அதனால் இது வந்து நார்மல் ஏரியா தான். ஸோ இருந்தாலும் கடை எங்கே இருக்குது அப்படின்றது தெரியாத மாதிரி இருக்கும். ஆனால் இவங்களுக்கு அவ்வளோ பேர் இருந்தாங்க. நிறைய பேர் கேட்டு கேட்டு போனாங்க, எப்போ கடை ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகும்ன்ட்டு. நாங்கள் அதுக்கு முன்னாடியே வந்துட்டோம். ஸோ அதனால் ஆனால் சூப்பராக இருக்குங்க. அந்த காஃபியோட ரிச் டேஸ்ட்னு ஒன்று இருக்குல்ல, அது அவ்வளோ சூப்பராக தெரியுது, வேறு லெவலில் இருக்குது. ஓகே, ரெண்டாவது ஹாட் சாக்லேட் வாங்கியிருக்கோம். நல்லா மேலே வந்து மார்ஷ்மலோஸ்லாம் நிறையா போட்டு அதுக்கு மேலே சாக்லேட் பவுடர் போட்டு நல்லா திக்காக சுட சுட கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த மேலே இருக்க அந்த மார்ஷ்மலோ வந்து ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. நல்லா மார்ஷ்மலோ ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். நம்ம நார்மலாக மார்ஷ்மலோ சாப்பிடுவோம்ல, நல்லா சாஃப்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்தது கொண்டோம், இது என்னன்னா ஐஸ் ஹேசல்நட் மோச்சா. இதில் மொத்தம் நாலு லேயர் அவங்க இது பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சாக்லேட் மில்க் இருக்குது, அதுக்கப்புறம் மோச்சா சிரப் வந்துட்டு லைட்டாக மில்கில் மிக்ஸ் பண்ணி அதை ஒரு லேயராக போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் விப்டு க்ரீம் அது மேலே போட்டுட்டு லாஸ்ட்டாக அப்படியே அந்த மோச்சா சிரப் இருக்கும்ல, அதை மேலே அப்படியே இது பண்ணியிருக்காங்க. குறிப்பாக கிட்டத்தட்ட ஒரு எப்படியும் ஒரு அஞ்சாறு கியூப் சைஸ் இருக்கும்ல, அதை உள்ளே போட்டிருந்தாங்க. நல்லா குல் குளூன் இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே குடிச்சு பார்ப்போம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இவ்வளோ நேரம் கொஞ்சம் நல்லா எல்லாமே சுட சுட சாப்பிட்டுட்டு இது கொஞ்சம் கூலிங்காக இருக்குது, ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலி இதில் இந்த ஹேசல் நட்டோட அந்த டேஸ்ட் இருக்கும்ல, அவனை சொல்லி நிறுத்துங்களேண்டா, நிறைய தெரியுது. அது கிட்டத்தட்ட எப்படியும் அதோட டேஸ்ட்டே ஃபுல்லாத்தையும் கவர் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அது ஒன்று. இன்னொன்று, இப்போ நம்ம இதை வந்து ஈவினிங்கில் குடிக்கிறோம்ல, இதுவே ஆஃப்டர்நூன் டைமில் நல்லா கொஞ்சம் வெயில் டைம்லாம் குடிச்சோன்னா நல்லா குளுகுலுன்னு இருக்கும், அந்தளவுக்கு செம்மையாக இருக்குது. நான் உங்ககிட்ட ஸ்டார்டிங்லேயே ஒன்று சொன்னேன்ல, இந்த கடைக்கு வரணும்னு ஒரு வீடியோ பார்த்து எனக்கு ஹைப் ஆயிடுச்சு. ஸோ அதை பார்த்து தான் நம்ம இந்த வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்தோன்னு சொன்னேன்ல. ஸோ அந்த இது ஃபுட்டு இது தான். இதுக்கு பேர் வந்து ஹோனட்டு. அது என்னடா டோனட் கேள்விப்பட்டிருப்போம், இது என்ன ஹோனட்னு பார்த்தோன்னா, இந்த டோனட்டுக்குள்ளே அவங்க ஹாட் சாக்லேட்டை மிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ஐ மீன் ஊற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படின்னா, ஹாட் சாக்லேட் ப்ளஸ் டோனட்டு ஹோனட்னு ஆயிடுச்சு. ஸோ அதுதான் இதோட பேர் காரணம். சேம் தான் ஹாட் சாக்லேட் நம்ம முன்னாடி குடித்தோம்ல, அதே இதில் ஃபுல்லாக ஊற்றிட்டு கட் பண்ணி வச்சு கொடுத்துருக்காங்க. அவ்வளோ மற்றபடி பெருசாக எதுவும் இருக்காது. ஆனால் இது இவங்க இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. நம்ம சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். இதை சாப்பிட்றதுக்குன்னு ஒரு முறையும் இருக்கான். இந்த மொத்தமாக இந்த சாக்லேட்லாம் இருக்குல்ல, ஹாட் சாக்லேட், அதை ஃபுல்லாக குடிச்சிட்டு அப்புறமா இதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஹாட் சாக்லேட் அவங்க முன்னாடி நம்ம குடித்த மாதிரியே தான் இருக்கா இல்லை டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கானுன்ட்டு சாப்பிட்டு பார்ப்போம். மேலே நல்லா நிறைய இந்த சாக்லேட் பவுடரை கொட்டி தந்திருக்காங்க, அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் எடுத்து இது பண்ணி பார்ப்போம். சேம் தான், நம்ம முன்னாடி ஹாட் சாக்லேட் குடித்தோம்ல, ஸோ சேம் டு சேம் அதே தான். நம்ம இப்போ இதையும் தொட்டு சாப்பிட்டு பார்த்துருவோம். ஆக்சுவலி இந்த டோனட் இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. ஓகே, நம்ம இதை டிப் பண்ணியாச்சு, அப்படியே எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். ம்,
ஓகே ஸ்வீட்டா இருக்கு. என்ன விஷயம்னா ஸ்பைஸ் இன்வெஸ்ட்லலாம் அங்க டோனட் இருக்கும்ல, அங்க சாப்பிட்றத விட இது பாக்குறப்ப கொஞ்சம் சாஃப்டாவும் இருக்கு, நல்லா இருக்கு, குவாலிட்டி வைஸ் செம்மையா இருக்கு. அண்ட் இது நார்மலா நம்ம இந்த டோனட்டை சாப்பிட்டாலுமே ஸ்வீட்டா இருக்கு. சாக்லேட் டிப் பண்ணி சாப்பிட்றப்ப ஒரு சாக்லேட் டோனட் சாப்பிட்ற ஒரு ஃபீல் கிடைக்குது. அவ்வளவுதான், ஆனா சூப்பரா இருக்குங்க டேஸ்ட். இதுக்கு பேர் என்னன்னா கோனட். என்னடா முன்னாடி வந்து வேற ஒரு பேர் வித்தியாசமா இருந்துச்சுல, இதுக்கு பேர் கோனட்னு வச்சதுக்கு என்னன்னா காஃபி பிளஸ் டோனட், இது ரெண்டும் சேர்த்து கோனட் அப்படின்னு ஆயிடுச்சு. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. நம்ம அதை எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். காஃபி லவர்ஸ்க்கு மேபி பிடிக்கலாம், பார்ப்போம், நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ரொம்ப கசப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்கல்ல, இதை மட்டும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. கிட்டத்தட்ட கொஞ்சம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. விஷயம் என்னென்னா உண்மையாக கொஞ்சம் ரொம்பவே காஃபியோட டேஸ்ட் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, கொஞ்சம் கசக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது காஃபி லவர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல அவங்களுக்குலாம் இது கண்டிப்பாக பிடிச்சிரும். காஃபி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக குடிக்கிறவங்களாம் இருப்பாங்கள்ல அவங்களுக்குலாம் கண்டிப்பாக இது பிடிக்கும். நீங்கள் சப்போஸ் இந்த சாக்லேட்டு லவர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா முன்னாடி சொன்னல ஹோனட், அதுக்கு போயிருங்க. சப்போஸ் உங்களுக்கு காஃபி லவராக இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன், சூப்பராக இருக்குது. ஓகே, நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட நம்ம இங்கே ஸ்பெஷலான ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வாங்கி ட்ரை பண்ணியிருந்தோம். இதில் அந்த கோனட்டை தவிர்த்துட்டு மற்ற எல்லாருமே எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி கோனட் மட்டும் நான் ஸ்பெஷலாக காஃபி லவர்ஸ்க்காக சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா அது ரொம்பவே ஒரு காஃபியோட டேஸ்ட் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஸோ அதை தவிர்த்து மற்ற எல்லாத்தையுமே எல்லாருமே சாப்பிட்லாம், அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. இந்த நம்ம கப்பா காஃபி வந்துட்டு எங்கே கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நடேசன் பார்க் இருக்குல்ல, ஸோ அதுக்கு நியர்பையாக தான் இருக்குது. ஸோ வர்றவங்க இந்த நடேசன் பார்க்கை ஒரு லேண்ட்மார்க்காக வச்சிங்கன்னா அங்கேருந்து பக்கம், ரொம்பவே பக்கம், ஸோ வந்துடலாம். இன்னொன்று, நம்ம இதே மாதிரி கடை நம்ம அண்ணா நகர்லேயும் ஒன்று இருக்குது. சப்போஸ் அது உங்களுக்கு என்ன கடைன்னு தெரிஞ்சு கமெண்ட்ல சொல்றேன். நான் இந்த மாதிரி கடைகள்லாம் ட்ரை பண்ணதுல எனக்கு வித்தியாசமா இந்த கடை தெரிஞ்சதுன்னு பார்த்தோம்னா மற்ற கடையிலாம் அந்த மில்கோட கெட்டினஸ் இருக்கும்ல, ஸோ அது எப்படின்னா மற்ற இடத்துல கொஞ்சம் தண்ணியா இருக்கிற அந்த ஃபீல் இருக்கும், மற்ற இங்கே நல்லாவே திக்கா இருந்துச்சு, ஒரு ரிச் டேஸ்ட் இருக்கும்ல, ஸோ அந்த இது இருந்துச்சு. இந்த சாக்லேட், அதுவும் அந்த சாக்லேட்டோட இதுவெல்லாம் வந்துட்டு நல்லாவே ஒரு ப்ரீமியமான அந்த டேஸ்ட் நம்மளால ஃபீல் பண்ண முடியும், ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஓகே, நம்ம சாப்பிட்ட வரைக்கும் எல்லாமே வேற லெவல், ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் மாதிரி ஐட்டம், ஈவினிங் ஒரு நம்ம ஃப்ரெண்ட்ஸாக கேங்காக வந்து இந்த மாதிரி ஸ்வீட் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்ணுன்னு சில இதெல்லாம் இருக்குல்ல, ஈவினிங் காஃபி குடிக்கிற மாதிரியாக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்வீட்ஸ்லாம் சாப்பிட்றோம் அந்த இதுவாக இருந்தாலும் சரி, அந்த கடைக்கு வேற லெவலில் இருந்துச்சு எல்லாமே. கண்டிப்பாக இங்கே வந்து நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்து நான் ஒரு விஷயம் நல்லா கவனித்தேன், இவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் கிரியேட் ஆகிட்டாங்க. என்னென்னா இவங்க கடை திறக்கிறதுக்கு முன்னாடி இவங்க ஆடியன்ஸ்லாம் வந்துட்டு வெயிட் பண்ணி எப்படா திறப்பாங்க அப்படின்னு வெயிட் பண்ணுற அளவுக்கு இருக்காங்க ஆடியன்ஸ். கிட்டத்தட்ட ஒரு டீனேஜர்ஸ், ஒரு காலேஜ் படிக்கிற பசங்க, அந்த மாதிரியான ஒரு கேங் இருக்குது. மேபி ஆஃபீஸில் இருக்கிறவங்க கூட ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் கேங்காக இங்கே வந்து குடிக்கிறதெல்லாம் நான் கிட்ட அதை பார்த்தேன். ஒரு ரெண்டு மூணு கேங்லாம் இருந்தாங்க இங்கே. ஈவினிங் நல்ல ஒரு வெளிச்சமாக இருக்கும்போது வந்தேன். இப்போது அங்கே கஸ்டமர்ஸ்லாம் அவங்க கவனித்து நமக்கான இது போட்டு நம்ம வீடியோ இங்கே முடிக்கிறதுக்கு இருட்டிருச்சு. 3:00 ஸ்டார்ட் பண்ணி நைட்டு ஒரு 11:00 வரைக்கும் கடை ஓப்பன் டைமு. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத ஸ்பெஷலாக சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி வேறு ஏதாவது கடை உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்கிறீங்க, நம்ம அங்கேயும் போய் வீடியோலாம் பண்ணி பார்ப்போம். அதோட இந்த இங்கே வந்து நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருந்தீங்களோ எது உங்களோட ஃபேவரட்டாக இருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்கிறேங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சுந்தர் ஃப்ரம் டாக்கான் டியூப் யூடியூப் சேனல். இருட்டாயிருச்சு, போகலாம், பை பை.